நீ நொங்கு வண்டி ஓட்டுறதை விட பிரக்யானந்தா மாதிரி செஸ்ஸில் போய் பண்ணீங்கன்னா. சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன், ஏர்போர்ட்டில் ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்போடு ஒருத்தர் வர்றார், ஏகப்பட்ட போலீஸ் சுற்றி நிற்கிது, அது யூடியூப்பில் வந்திருந்தது. யாரா வரா, நடிகரா, அரசியல் தலைவரா, இல்லை வேறு யாரும் வெளிநாட்டு விஐபியான்னு பார்த்தா, கூட்டத்தில் சின்னதாக சில்லாரியாக ஒரு பையன் வரான், பிரக்யானந்தா. பார்க்க எவ்வளோ பெருமையாக இருந்தது தெரியுமா, சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு ஜனாதிபதியையும் பிரதமரையும் பார்க்க போகிறார் என்றால், அவனுக்குள்ளே இருந்த ஆற்றல் அதை அந்த பெற்றோர்கள் வெளிக்கொணர்ந்தது. அவனுடைய கோச்சஸ், அவனுக்கு குருவாக இருந்தவர்கள் அவனை தூண்டி விட்டது. இன்றைக்கு உலக அரங்கில் பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறான், அதானி நிறுவனம் அவனை தத்தெடுத்திருக்கிறது. அதானி அவர்களை போய் நேராக பார்த்துருக்கான், பார்க்க முடியுமான்னு. ஒரு சின்ன பையன் அந்த விளையாட்டு விளையாடணும்னு ஆசைப்படணுமா, இந்த வயசில் நொங்கு வண்டி ஓட்டணும், காருக்கு பின்னாடி ஓடணும், இதெல்லாம் யார் யார் பண்ணுறது அப்படின்னு கேலி கிண்டல்மா பண்ணி. ஒரு பார்வையற்ற குழந்தை இந்தியாவின் முதல் பார்வையற்ற ஜனாதிபதியாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை அவங்க சொன்னாங்க. என்னங்க அவங்க சொன்னது ஏதாவது புரிஞ்சுதுங்களா, உங்கள்கிட்ட தான் ஏன் கேட்குறேன். நீங்கள் எல்லோரும் குளிருக்கு கையை கட்டி உட்காந்துருக்கீங்க, எனக்கு அப்படி தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் உற்சாகம் கொடுத்தா தான் சின்ன பிள்ளைகள்லாம் பேச முடியும். என்னையா பேச வர்றவங்களுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை. இந்த வேகத்தில் இப்போ இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வர்றாங்க தெய்வானை மணிகண்டன், வாங்கம்மா. நடுவரவர்களே, அக்ஷயா ரொம்ப சீரியஸாக பேசியிருக்காங்க. ஆமாம்மா, நிலைமையே இப்போ சீரியஸாக தான் இருக்கு. ஆல்ரெடி வீட்டுக்கு போகுமா முடியாதான்னு படப்படன்னு இருக்கும், இதில் ரொம்ப படப்படன்னு ஆக்கியிருக்காங்க. ஏற்கனவே குளிருது வேற, போகிற வழியிலே எங்கேயாவது படுத்து போமான்னு வேற பயமா இருக்கு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, வீடுகளுக்கு போய் சேர்ந்துடணும். படப்படன்னு பேசியிருக்காங்க. ஒரு டீ வேணா சாப்பிடுங்க. இல்லை நடுவரவர்களே, அவங்களுக்கு கொடுக்கணும் டீ, அவங்க தான் படப்படன்னு பேசி எல்லாரையும் படப்படன்னு ஆக்கியிருக்காங்க. என்ன காரணம், தலைப்பு அந்த மாதிரி, அவங்க தலைப்பு. கனவு எப்பயுமே ஒரு படபடபடனே மனசை வச்சிருக்கும், பதட்டத்துல விட்டுறோம். அச்சீவ் பண்ணிடுவோமா, அடைஞ்சிருவோமா, எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, நானும் செஸ் விளையாடுறேன், பிரக்ஞானந்தவாவோமேன்ட்டு, இதை நடந்துருமா, நடத்தி காட்டிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு படபடப்பிலேயே கனவு வச்சிருக்கும். ஆனா நினைவுகள் அப்படி கிடையாது. செஸ் விளையாடுற எல்லாரும் பிரக்ஞானந்த ஆயிட முடியுமா, ஆனா நொங்கு வன்றி ஓட்டுற எல்லாருமே தான் வண்டிக்கு ராஜாவா தன்னால இருக்க முடியும். அதுவும் ராஜாவா தான் இருக்க முடியுமா, நானும் ஓட்டி இருக்கேன் ஐயா. அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாம் பாருங்களேன், பிரக்ஞானந்தா, அப்துல் கலாம், இதெல்லாம் எங்க இருந்து படிச்சிருப்பாங்க? ஒன்னு நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கணும், இல்ல புத்தகங்கள்ல படிச்சிருக்கங்கள்ல தான் படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பேசினது என்ன சொன்னாங்க, இது கனவு மேடைன்னு சொன்னாங்க. நாலு பேர் கை தட்டுவாங்கன்ற கனவோட தான் இருக்கீங்க. மேடையில கூட நீங்க என்னைக்கோ படிச்ச ஒன்னு நினைவுல இருந்து எடுத்து நீங்க சொல்லணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல தானே இருக்கீங்க. நடுவரவர்களே, கனவுகள் என்பது ஒரு வைராக்கியத்தை கொடுக்கின்றதுன்னு சொன்னாங்க. உண்மை, கனவுகள் வைராக்கியத்தை கொடுக்கலாம், மூளைக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம், ஆனால் நினைவுகள் இருக்கின்றதே அதுதான் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக இருக்கும். நிறைய வீட்டில் உண்டு, இன்னைக்குமே அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் இல்லை மனைவி இல்லைன்றதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு புடவையை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சிருப்பாங்க சார், வச்சுட்டு அந்த புடவையில படுத்து தூங்கினாதான் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில வீட்டில் அப்பாவோட கடிகாரத்தை நான் கையில கட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வாங்கிப்பான். இப்போ ஒவ்வொரு தடவையும் பாருங்க, கடிகாரத்தை கட்டும் போதே கடிகாரத்தையா கையில கட்டுறோம், அந்த மணிக்கட்டுல அப்பாவோட அத்தனை நினைவுகளையும் சேர்த்து கட்டுறது இல்லையா? அப்பா நினைவு அங்க இருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த சேலையில படுக்கும் போது சேலையிலயா படுக்கிறோம், அம்மாவின் வாசனையிலும் அவளுடைய நினைவுகளிலும் தானே முகத்தை புதைக்கின்றோம். அப்ப ஒரு வைராகியத்தை கொடுப்பது கனவாக இருக்கலாம், ஆனால் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக இருப்பது நேற்றைய நினைவுகள் தான். இன்னும் சொல்ல போனா நினைவுகள் பொக்கிஷமானது. நிறைய வீட்டுல ஒருவேளை கணவன் இல்ல, மனைவி இல்ல அப்படின்னா வேற வீட்டுக்கு போகவே வரமாட்டாங்க சார் பெரியவங்க. இல்ல இல்ல, நான் இங்கேயே வாழ்ந்துடுறேன், இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இல்ல, 23 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, பழைய வீடு விட்டு வேற வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னா
இல்ல இல்ல, அவரோடு இருந்த நினைவுகள் எனக்கு இங்க இருக்கு, இந்த வீட்டுல இருக்கும் போதுதான் எனக்கு சுகமா இருக்கு அப்படின்னு பழைய வீடு கூட பொக்கிஷமாக்கி கொடுப்பது நினைவுகள் தான். அக்ஷயா சொன்னாங்க, துன்பமான நினைவுகள் இல்லையா, எல்லா வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நினைவுகள் ஆகிறாது. உண்மை, வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நினைவுகளா? அவை எல்லாம் நிகழ்ச்சிகள். எது எது நினைவுகள் ஆகின்றது? எது ஒன்று நம் மனதை தாக்குகின்றதோ, இல்லை எது ஒன்று நம்முடைய மனதிற்கு அருகில் வந்து நிற்கின்றதோ, எதை ஒன்றை நம் மனது மறக்க முடியாமல் இருக்கின்றதோ, அதுதான் நினைவாகின்றது. நிகழ்ச்சி வேற, நினைவு வேறயா? நிகழ்ச்சிகள் வேற, நினைவுகள் வேற. குழப்புறீங்க. அது கனவோட பிரச்சனை. கனவுதான். கனவுலயே மிதக்கும் போது எப்படி இருக்கு? அப்ப அவங்க சொன்னாங்க, துன்பமான நினைவுகள் இல்லையா, துன்பமான ரணமான நினைவுகள் இல்லையான்னு உண்டு. நீங்க காணுகின்ற கனவுக்கு கூட நினைவுகள் தான் விதையாக இருக்கின்றது. அந்த நினைவுகளாலதான் நீங்க மேல மேல போகணும்னு சொல்லிட்டே நினைக்கிறீங்க. நடுவர் அவர்களே, நினைவுகள் என்பது மனதிற்கு நெருக்கமானது, மனதை லேசாக்குவது, மனதிற்கு சுகமானது. ஆனா கனவு என்பது காணல் நீரை போல கிட்ட வந்துட்டோம்னு தோணும், கிட்ட வரும்போது அது இல்லாம போயிடும். நாளைக்கு கிட்ட வந்துடுவோம்னு தோணும், இன்னும் ஒரு நாள் இருக்குதேன்னு சொல்லி இருக்கும். கனவு என்பது நிழல், நினைவு என்பது நடந்த ஒன்று, அது நிஜம். நிஜம். அப்ப நிழலை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா, இல்ல நிஜத்தை பார்த்து நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடையுமா? நிஜத்தை தான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு மூணு பேர் ரசிகர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது நிஜம். எனக்கு இல்ல நடுவர் அவர்களே, நினைவுக்கு. நினைவுக்கு நடுவர் அவர்களே, நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் பெரியவர்களுடைய பெயர்களை, இந்த ஏதாவது ஒரு ரோடுக்கு போனீங்கன்னா பாரதி தெரு அப்படின்னு இருக்கும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பாரதிதாசன் தெரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மேடைகள் எல்லாம் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க, அது நினைவு பரிசு அப்படின்னு புத்தகமெல்லாம். ஆமா, நினைவு பரிசு சொல்லி கொடுப்பாங்க. நினைவு இல்லம், நினைவு மண்டபம், அந்த மாதிரி எல்லாம் கட்டுவாங்க. எங்கேயாவது கனவு பரிசு, கனவு மண்டபம், கனவு ரோடு அப்படின்னு ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிய இல்லம்மா. எதிரணியில சொல்லுவாங்க, ஏன்னா ஒருத்தரை பத்தி நாம் நினைப்பதே அவருக்கு செய்கின்ற நன்றியாக இருக்கின்றது. அவருடைய நினைவுகள் தான் அவருக்கு கௌரவமாகும். ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களை, இப்ப நாமளே திடீர்னு மயக்கம் போட்டு நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஐயா வேணாமா, நல்லதா பேசுங்கம்மா. உங்க கனவு மோசமான கனவு, சும்மா ஒரு கனவுக்கு ஒரு ஒரு கற்பனையில வச்சுக்கோங்களேன். இப்ப எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும், நான் இன்னாரு, என் வீடு இங்க இருக்கு, இங்க என்ன கூட்டிட்டு போய் விடுங்க. நான் நினைவோட பேசினாதான் எனக்கு வந்து மரியாதை. அதை விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு நான் சிஇஓ ஆக போறேன், 5 வருஷம் கழிச்சு நான் டாக்டர் ஆக போறேன், நான் கூட்டிட்டு போய் அக்கீர்பாக்கம் சொல்லிடுவோம். இது நல்லா இருக்கு, இது ஏதோ பிளான் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. மனிதனை மனிதனாக்குவது நினைவுகள். நடுவர் அவர்கள், அதனாலதான் 2 வயசான நண்பர்கள் சேர்ந்தாங்க. இல்ல நம்மளோட நண்பர்களே எடுத்துக்கிட்டோம்னா, விடிய விடிய பேசினாலும் பேசுறதுக்கு கதைகள் இருக்கும், ஏன்னா எல்லாமே நினைவுகள். இப்ப நிறைய ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ரீயூனியன் வருது, பழைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம், எவ்வளவு தித்திப்பா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, அந்த அரங்கமே நிரம்பி வழிகின்றது, இப்படி சந்தோஷமா இருக்கு. இதே இது ஒரு 10 வருஷம் இல்ல 15 வருஷம் முன்னாடி அந்த கேம்பஸ்ல ஒரு பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழல் எப்படி இருந்திருக்கு? ஒரே படபடபடபடன்னு இருந்திருக்காது. ஏன்னா பிளேஸ்மெண்ட்ல வேலைக்கு உட்காரும் போது எல்லோரும் கனவோடு இருப்பாங்க, திரும்பி ரீயூனியன்ல வந்து அதே பெஞ்சில் உட்காரும் போது எல்லோரும் பழைய நினைவுகளோடு இருப்பார்கள். ரொம்ப ரொம்ப நல்லா. அதுல ஆச்சரியம் என்ன, நினைவுகளோட ஆச்சரியம் என்னன்னா, பொதுவாவே வந்து நாம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நாம இங்கதான் இருப்போம், ஆனா நம்மளோட மனசு அங்க இருக்கும், நம்மளுடைய வயசு அந்த வயசா இருக்கும், நம்மளுடைய இடம் அந்த இடமா இருக்கும். அதனாலதான் நினைவுகளை மலரும் நினைவுகள்னு சொன்னாங்க. நேற்று நடந்த காரணத்தினாலே அவை மலர்ந்த நினைவுகளாகி விடுவதில்லை. எத்தனை முறை நினைத்தாலும் நம்மை அதே இடத்திற்கு எடுத்து செல்வதாலே அவை மலரும் நினைவுகளாக இருக்கின்றன. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ஒரு காலத்துல அண்ணன் தம்பி அல்ல அக்கா தம்பி யாராவது இந்த முடிய பிச்சுட்டு சண்டை போட்டுருப்போம். அப்ப இருந்தது, அப்ப அம்மா வந்து அடிச்சிருப்பாங்க, அழுதுருப்போம். இன்னைக்கு அந்த நினைவு யோசித்து பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அப்ப அம்மா கையில சாதத்தை உருட்டி உருட்டி வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டுருப்போம், சந்தோஷமா சாப்பிட்டுருப்போம்.
இப்ப நினைச்சா அப்படி நெகிழ்ச்சியா கண்ணுல தண்ணி வரும். அழுத நினைவுகள் சிரிக்க வைக்கும், சிரித்த நினைவுகள் அழ வைக்கும். இதுவே நினைவுகளினுடைய பெருமை. அழகு. நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் வாங்குறேன், பக்ஷியா போய் ஃபோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50,000, 1,00,000, 80,000 ஃபோன் ரேட் எக்கச்சக்கமாக இருக்கு. எந்த ஃபோன் எடுத்தாலும் ஃபோன் கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்குறோமா? ஃபோட்டோ கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்குறோமா? ஃபோட்டோ கிளாரிட்டி தான். ஏன் இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நினைவுகளை சம்பாதிக்கத்தான் மனிதர்களே விளைகின்றனர். இப்போ ஆனால் அக்ஷயா மட்டும் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கனவுலே இருப்பாங்க போல. அந்த அணி மட்டும் ஃபோனை வாங்கி திட்டம் போடுவாங்க. நடுவர் அவர்களே, ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். கனவு மேடை என்று அவர்கள் சொன்னார்கள். நியூசிலாந்துல ஒரு சின்ன இளம் பெண் எம்பியாக, இளம் பழங்குடியினர் பெண் எம்பியாக பதவியேற்றார். அந்த பார்லிமெண்ட்ல அவங்களுடைய பேச்சு இருக்கின்றதே ரொம்ப ரொம்ப வைரலா இப்ப சுத்தி போய்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? அது கனவு மேடையாக இருந்தாலும் கூட தன்னுடைய இனத்தை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அந்த மவோரி இனத்தை சார்ந்த ஹக்கா எனப்படும் போர் அறைக்கூவலை அந்த அரங்கத்திலே அவர் பதிவு செய்தார். இப்ப கனவு மேடையில் கூட அவர் தன்னுடைய இனத்தை நினைவுபடுத்தின காரணத்தினாலேதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வைரலா, அது பாப்புலரா போயிட்டு இருக்கு. இப்ப கனவுகள் கூட, கனவு மேடைகளில் கூட நினைவுகள் தான் நிற்கின்றன என்றால், அதனால தான் பாரதி சொன்னார், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என்ற வரிக்கு முன்னாடி வரியாக நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று கனவுக்கு முன்பே நினைவை பாரதி வந்து வைக்கின்றார். நினைவுகள் என்பது இனிமையானது. நடுவர் அவர்களே, எத்தனை முறை நினைத்தாலும் இனிமையாகத்தான் இருக்கும். கனவு என்பது இனிப்பானது. ஒரு அளவுக்கு மேல இனிப்பு போயிடுச்சுன்னா சுகர், டயாபெட்டிஸ் எல்லாம் வந்துடும். எனவே இனிமேல் வராது, இனிமேல் வராது. நடுவர் அவர்களே, ரொம்ப தூரம் நடந்த பிறகு அந்த பாதையில் நம்ம நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது, அப்பாடா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சுகம் இருக்கும். அதுதான் நேற்றைய நினைவுகள் தருகின்ற சுகம். இன்னும் இவ்வளவு தூரம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெருமூச்சு இருக்கும். அந்த பெருமூச்சு அவ்வளவு மகிழ்ச்சியாக எனக்கு தெரிந்து இருக்காது. எனவே நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் மகிழ்ச்சி நேற்றைய நினைவுகளே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்ன அருமையா பேசியிருக்காங்க. என்ன இருந்தாலும் சீனியர் ஸ்பீக்கர்னா அது ஒரு ஆளுமை தானே. என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்க. நீண்ட தூரம் நடந்த பிறகு திரும்பி பார்க்கிறோம், ஆகா இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு. முன்னால் பார்க்கிறோம், இன்னும் இவ்வளோ தூரம் போகணுமான்னு பதட்டம் வருதுல்ல. கடந்த தூரம் எப்போதுமே மகிழ்ச்சி தரும், கடக்க வேண்டிய தூரம் பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க, கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மகாகவி பாரதி சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நினைவு நல்லது வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். கண்ணதாசன் சொல்வார்ல, நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள். அது ஒரு அந்தாதி பாட்டு. அது அந்தாதி பாட்டெல்லாம் அந்த காலத்தில் எழுதுனாங்க. இப்போ அந்தமும் ஆதியுமாக எழுதுகிறாங்க, பாதி தான் விளங்குது. கண்ணதாசன் வரிகளில் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் தாயா கனவலையே இருக்கும், எனக்கு நினைவுகளே இல்லைன்னா கனவு ஏதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப கடுபடியாக பேசியிருக்கிறாங்க. ஒரு ரீயூனியனுக்கு போகிற பையன், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் கேம்பஸ் இன்டர்வியூவில் இருந்தப்போ பேசிக்க கூட மாட்டாங்க. இப்போ டென்ஷனாக இருப்பான், அவனுக்கு கிடைச்சி எனக்கு கிடைக்கலைனா எப்படி எனக்கு கிடைக்கணும்? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் அப்படி ஒரு மாதிரி கம்முன்னு இருப்பாங்க. அதே இது பின்னாடி வந்த பிறகு கிடைக்காதவன் சொல்வான், நல்ல வேலைடா எனக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா நானும் ஒன்ன மாதிரி ஆயிருந்திருப்பேன், ஒரு வேலை இல்லாமல் சுயமாக தொழில் தொடங்கினேன், இன்றைக்கி 200 பேரை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். வாய்ப்பு இருக்கு இல்லையா ரீயூனியனில். இதையெல்லாம் சேர்த்து வைத்து ரொம்ப கம்பீரமாக இந்த அணியை கொண்டாந்து இவர் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தார். இவங்க வானத்தில் பறந்துட்டாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும் தம்பி சிவகுமார். வாங்க ஐயா. கனம் நடுவர்களே, அந்த அணியில் அவங்க ஒரு மாதிரி பழைய நினைவில் எப்படியோ போயிட்டாங்க. பழைய நினைவு உதவி செய்யுமா, எதிர்கால கனவு உதவி செய்யுமா,
பழைய கனவு முக்கியமா, எதிர்கால கனவு முக்கியமா? கேள்வி அதுவே இல்லை. அது இல்லை. எப்ப ரெண்டுலேயுமே மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிட்டு எது இதில் அதிக மகிழ்ச்சின்னு கேள்வி வந்ததோ அப்பவே உங்களுடைய மற்ற வாதங்கள்லாம் அடிபட்டு போச்சு. பாருங்க, சிரிக்க வைத்த நினைவே அழவைக்கும், அழவைத்த நினைவே சிரிக்க வைக்கும். அப்ப நினைவுன்றது எல்லா காலத்திலையும் உங்களை சிரிக்க வைக்காது, அதுவே அழவும் வைக்கும்ன்றதுல இருந்தே அது இன்பம் இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. சேம் சைடு கோல் போடுறதுக்குன்னே கொற்ற மழையில் அங்கே இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த குளிர் நேரத்தில் குறைய சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த தம்பி, டைட்டானிக் கப்பல் கனவோடு தானே புறப்பட்டது, இது முழுகவே முழுகாதுன்னு. ஆனா ஜேம்ஸ் கேமரான் அந்த படத்தை பத்தி ஒன் லைன் எப்படி சொல்லி ஆரம்பிச்சார் தெரியுமா? தயாரிப்பாளத்தை போய் ஒன் லைன் சொல்றார். டைட்டானிக், டைட்டானிக் கப்பல்ல ஒரு ரோமியோ ஜூலியட் இதான் சார் கதை அப்படின்னா. நெஜோ டைட்டானிக் கப்பல் அப்படி யாரும் கிடையாது. இதுல ஒரு ரோமியோ ஜூலியட்னு ஒரு கனவை வச்சாம் பாருங்க, உலகம் முழுக்க சூப்பர் ஹிட் ஆச்சு. ஜேம்ஸ் கேமரான் ஒரு பழைய நினைவில் புதிய நினைவை கொண்டு வந்து வைத்தான். மிகப்பெரிய சாதனையை கனவு தொழிற்சாலை நிறைவேற்றி காட்டியது. சினிமாவே கனவு தொழிற்சாலை தானே. ஆமா நடுவர்களே, பாரதியே நினைவுக்கு முன்னால கனவு வச்சான. என்னது இது? ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை சொன்னா, அடுத்து இந்த வார்த்தையை சொன்னா, சாப்பிடுறப்ப கூட முதல்ல இலை தான் வரும் நடுவர்களே. விருந்து அடுத்ததான் வரும். இலை தான் முதல்ல வந்தது, சீச்சி விருந்து ரெண்டாவது வந்தது. நான் இலையே சாப்பிடுறேன்னா ரெண்டு காலா நாலு காலான்னு பாக்குறவங்க யோசிப்பாங்க. என்னம்மா இதெல்லாம் ஒரு வாதம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. இல்ல, ஒரு கால் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நடுவரவர்களே. இல்லையா, நாலு கால்னு தான் நீங்க சொன்னீங்க. நடுவரவர்களே, அவங்க பாரதியை கோட் பண்ணதுனால நான் சொல்றேன். பாரதி எழுதுறான், பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் நமக்கு குடுகுடுப்பைக்காரன் பேரில் தான் கூடுதல் அபிமானம். அவன்தான் என் வீட்டுக்கு வந்து நாளை எனக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்கிற நம்பிக்கையை விதைக்கிறான். அந்த நம்பிக்கை தான் கனவு. எனவே அவன் பேரில் நமக்கு அபிமானம் சற்று அதிகம். அதனாலதான் பாருங்க, வேற எந்த பிச்சைக்காரனை பத்தி அவன் பாட்டு எழுதுற, புதிய கோணங்கின்னு குடுகுடுப்பை காரணம் மட்டுமே வச்சு பாரதி எழுதுகின்றான். நடுவர்களே, சாமிமாருக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் வருகுது, சாதிகள் சேருது, சண்டைகள் தொலையுது, எட்டு லட்சுமியும் ஏறி வளருதுன்னா. இவங்க எதுக்கு ஏறி பாடுறாங்க? இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு நம்மளும் புத்தக திருவிழால ஒரு நடுவர் ரேஞ்சுக்கு உட்காரலான்ற ஒரு கனவு. இப்பவே வாங்க ஐயா. எதுக்குயா இவ்வளவு? நானே ஒரு நாள் நடுவரா வந்திருக்கேன். நீங்கள் நிரந்தர நடுவர் அவர்களே. இப்படி எல்லாம் எனக்கு கனவு கிடையாது கிடையாது நடுவர் அவர்களே. எங்கள் அணியில் பேசிய அட்சயா அவர்கள் ஒரு வரி சொன்னார்கள். நேற்று என் நினைவிலே காயம் உண்டு. நடுவர்களே, ஒன்றும் இல்லை, புத்தாண்டுன்னு ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் தராங்க. ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வந்து லட்டு இருக்குது, ஜாங்கிரி இருக்குது, ஜிலேபி இருக்குது. இன்னொரு ஸ்வீட் பாக்ஸில் லட்டு இருக்குது, கூடவே ரெண்டு கரப்பாம்பூச்சி செத்து கிடக்கு. நீங்கள் ரெண்டுத்தில் எதை ஸ்வீட்டும்பீங்க? இதுதான் ஸ்வீட்டு, இது பிளடி ஸ்வீட்டு. புரியலையோ? இது தெரியலையோ? நல்லா காதில் விழலையோ? நேற்று என் நினைவு அது பிளடி ஸ்வீட்டு நடுவர் அவர்களே. சரியா? சரி சரி. அதில் நயவஞ்சகம் இருக்கும், துரோகம் இருக்கும், அடுத்து கெடுத்தவர்கள் இருப்பார்கள், நிராசைகள் இருக்கும். நடுவர்களே, நிராசைகள் இருக்கும்ன்றதுக்கு நானே ஒரு உதாரண நடுவர்களே. எனக்கெல்லாம் எல்லா இளைஞனும் மாதிரி ஒரு காலத்தில் சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஓ, அந்த சிவகுமார் போட்டியாவா? எனக்கு போட்டியா? பெரிய ரஜினிக்கு மாமனார் அளவுக்கு வரலன்னா கூட, ஸ்ரேயாவுக்கு அப்பா அளவுக்கு வரலனாலும், இந்த படம் வந்து 16 வருஷம் ஆச்சியா, இன்னுமா வைத்தறிச்சல் மறக்க முடியலையேப்பா. அதுதான் நல்ல நினைவு இருக்கணும்ன்றது. என்ன வச்சு என்னோட நண்பர் ஒரு படமும் எடுத்தார் நடுவர் அவர்களே. ஆமா, இதுல தீவிரவாதியா நடிக்கிற அப்படின்னா எனக்கு என்ன வச்சா காமெடி படமா? என்ன போய் தீவிரவாதின்னா நிச்சயமா காமெடி படமா தான் இருக்கணும்.
கண்டிப்பா தீவிரவாதி. ஆனா கடைசி வரைக்கும் படத்துல ஒரு ஃப்ரேம்லயும் என்ன காணோம், என்னப்பா படம்லாம் எடுத்த மீசையெல்லாம் வச்சு கையில துப்பாக்கி என்ன ஆச்சு, ஒரு சீன்லயும் காணும். அது அந்த தீவிரவாதி தலைமறைவா இருக்கிறான், கடைசி வரைக்கும் அவனை பார்க்கவே. இதுக்கு பேர் படம். நேற்றைய நினைவுகளில் நிராசைகள் உண்டு. நடுவில் எனக்கு பாடகனா கூட ஆகணும்னு ஆசை. பயப்படாதீங்க, பாடலாம் மாட்டேன். நீங்களே பாவம் மழைக்கு ஒதுங்கி இருக்கிறீங்க. பாடி முடிச்ச பிறகுதான் ஒரு இடத்துல ரெண்டு கப்பு பரிசா கொடுத்தாங்க. இப்ப பாடினீங்களே அதுக்கு இந்த சின்ன கப்பு, இனிமே எங்கேயும் பாடிடக்கூடாது அதுக்கு இந்த பெரிய கப்புன்னு கொடுத்தாங்க. ஒரே மேடையில ரெண்டு கப்பு வாங்கின ஒரே ஆளு நீங்க தான். அருளே, நான் ஒண்ணு கேக்குறேன். இங்க திருமணமானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. திருமணத்தின் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு காலத்துல போட்டோ எடுத்து அதை ஆல்பமா போட்டு கொடுப்பாங்க, அப்புறம் வீடியோவா எடுத்து வீடியோ கேசட் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப சிடி பென்டிரைவ்ல எல்லாம் கொடுக்கறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்னே நடத்துறான். அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டுக்கிட்டு அந்த வீடியோகிராஃபர், பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்டையும் அவங்க போனாங்களோ இல்லையோ தெரியல, ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் அந்த வீடியோகார கூட்டிக்கிட்டு மலை மேல நிக்க வச்சு எடுக்கிறாரு. அவங்கள நெருக்கமா வேற அவங்க படம் எடுக்கிறாங்க. கடல்ல படகு மேல நிக்க வச்சு அதுங்க தத்தக்கா புத்தக்கான கடல்ல உழுந்து, இவன் உடனே பாத்தீங்களா சம்சார சாகரத்துல நீங்க தான் போறாங்க, அதுதான் சிம்பாலிக்கா காட்டுறேன். கடப்பா விளச்ச கணக்குல நான் கேக்குறேங்க, கல்யாணமாயி ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆனவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, அந்த சிடியோ கேசட்டையோ இந்த 10 வருஷத்துல எவ்வளவு தடவை போட்டு பாத்துருப்பீங்க? ஒரு தடவை கூட பாத்துருக்க மாட்டாங்க. ஒரு 2 தடவை 3 தடவை நடுவர் அவர்களே, அப்புறம் நான் உங்களை கேள்வி கேட்க கூடாது. எங்க காலத்துல அதெல்லாம் இல்லையா? ஏன் அதை பாக்குறது இல்ல? ஒரு தடவை நேரம் பார்த்ததுக்கு 10 வருஷம் பாடா படுறம்யா. திரும்ப வேற இங்க, அதனாலதான் தமிழ்ல ஒரு ஃப்ரேஸே உண்டு தெரியுங்களா, நடந்தது நடந்து போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு, நினைவுகளை கூட மறந்துருன்னு சொல்ற மாதிரி நினைவுகள் இருக்கு. ஆனா குழந்தை பிறந்துருது, பையனை பத்தி கேட்டா இதை பத்தி நடந்ததை பத்தி நினைச்சா அப்படியே அதை விட்டுருங்க சார். ஏன் சார், ஏதோ நடந்து நடந்து போச்சு, ஒரு தடவை இது பண்ணதுக்கு அதை அதை விடுங்க சார். உங்க பையன் அப்படி, ஐயோ சார் என்னோட சன்னா, அவன் பிச்சிமா, அவனுக்கு ஹியூமன் பாடி பேர்ல ஒரு தனி அட்ராக்ஷன் இருக்கு சார். இப்பயே அப்பா டைஜஷன் எப்படி ஆகுது, கண்ணு எப்படி நல்லா தெரியுது, காது எப்படி ஒரு விஷயத்த உள்வாங்குதுன்னு அனாட்டமி எல்லாம் ரிசர்ச். கண்டிப்பா ஒரு டாக்டரா வருவான் சார், கண்டிப்பா ஒரு டாக்டரா வருவான் சார். பிள்ளையினுடைய எதிர்காலம் என்று வருகிற பொழுது அந்த கனவே, கணவனாக இருந்தாலும் நினைத்து பார்க்க முடியவில்லை, தகப்பனாக ஆகிற பொழுது கனவு அவனை வானத்தில் பறக்க வைக்கிறது. பிரின்சிபால் கூப்பிட்டு சொல்றாங்க, மேடம் உங்க டாட்டர் சே அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க மேடம், கண்டிப்பா அவ ஸ்கூல் டாப்பரா வரப்போறா, உங்க டாட்டர் ரொம்ப நல்லா படிக்கிறா, அவளை நீங்க வீட்டில் தயவு செஞ்சு டென்ஷன் பண்ணாதீங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்படின்னா, அந்த அம்மா அப்படியே கனவுல இப்பவே அவ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா மாதிரியும், இப்பவே சிஎம் கையால மெடல் வாங்குற மாதிரியும் அந்த அம்மா அப்படியே கனவுல மிதக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உரை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. அப்ப எதிர்காலத்தை பற்றிய கனவு என்பது முழுக்க முழுக்க ஆனந்தம் மட்டுமே நிறைந்த ஒன்று. இன்னொன்று சொல்றேன் சார், இவ்வளோ தூரம் நடந்து வந்தமே இன்னும் இவ்வளோ தூரம் போனோமா, அப்ப எதிர்காலத்தை நினைச்சா கஷ்டமாகுதான். நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்த நினைவு தான் எதிர்கால பயணத்தை கூட கஷ்டம் நிறைந்ததாக மாற்றுகிறது. நான் இமயமலை மேலேயே ஏற போகிறேன் என்கிற உறுதிப்பாடு உள்ளத்தில் இருக்கிறவனுக்கு சாலையில் நடப்பது சங்கடமாக இருக்காது. அவர் கோல்ஸ் கீப் அஸ் கோயிங் ஆங்கிலத்தில் சொல்லுவார். மிச்சம் இருக்கிற பெரும்பாலான பேர் நடுத்தர வயசுக்காரங்க, மிச்சம் இருக்கிற வாழ்நாளை நாம் நன்றாக வாழ்வதற்கு நம்முடைய கனவுகள் தான் உந்து சக்தியாக இருக்கின்றன. பெர்னாட்ஷாட்ட போய் கேட்குறாங்க, ஐயா எங்கள் கல்லூரியில் வந்து நீங்கள் பேசணுங்க அப்படின்னு. அதுக்கு பெர்னாட்ஷா சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு டேட் இல்லை, டைரி ஃபுல்லுன்றாரு. அப்போவே அவருக்கு 87 வயசு. 87 வயதில் கூட அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பேச முடியும் என்கிற எண்ணம் தான் பெர்னாட்ஷாவை மாமனிதனாக மாற்றுகிறது. ஓஷோ சொல்கிறாருங்க, எனக்கு துணி தைத்து தருகிற தையல்காரரைத்தான் நான் புத்திசாலியாக நினைப்பேன், காரணம் அவன்தான் என் பழைய அளவுகளையே வைத்துக் கொண்டு எனக்கு துணி தைப்பது இல்லை, ஒவ்வொரு முறையும் என்னை புதிதாக அளவெடுத்துக் கொண்டிருக்கிறான்.
என் பழைய அளவுகளை வைத்து என்னை அவன் மதிப்பிடுவது இல்லை. புதிய அளவுகள் தான் எனக்கு பொருந்தும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது. பழைய அளவுகள் என்பதும் பழைய நினைவுகள் என்பதும் ஒன்றுதான். உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுக்கு அணிய வேண்டிய ஆடையை தீர்மானிப்பது பழைய அளவுகள் அல்ல, புதிய கனவுகள் தான், புதிய லட்சியங்கள் தான். இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு எழுத்தாளனுடைய கனவுதான் கதையாக வெளிப்படுகிறது. ஒரு கவிஞனின் கனவுதான், இந்த தேசம் எப்படி ஆக வேண்டும் என்று நினைத்த கனவுதான் காப்பியமாக வெளிப்படுகிறது. கலைஞர்களின் உள்ளுக்குள் தோன்றுகிற கனவுகள் தான் கலாபூர்வமான படைப்புகளாக வெளியாகின்றது என்றால், இந்த புத்தக திருவிழாவில் இங்கே குவிந்து கிடக்கின்றன அத்தனையும் படைப்பாளியினுடைய கனவுகள். அந்த கனவுகள் அவர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கே மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி, வணக்கம். அருமையா, இந்த தலைப்புல இவ்வளவு கம்பீரமா பேச முடியும்னா சிவகுமாரால தான் முடியும். பாரதியார் கவிதைகள் அவருக்கு சொட்ட உடனே வந்தார் பாருங்க. நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடுப்பக்காரன் பாடுறானே, அவனைத்தான் பாரதி பாடி வைத்தார்னு சொல்கிறார் பாருங்க. எவ்வளவு படிச்சிருந்தா உடனடியாக அதை பதில் சொல்ல முடியும். கலைஞனுக்கும் எழுத்தாளனுக்கும் கனவுகள் தான் படைப்பூக்கம் தருகின்றன அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார். பழசை வந்து மறந்துரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனால் நாளைய தினத்தில் உங்கள் பையன் என்ன செய்வான், பொண்ணு என்ன செய்வா அப்படின்னு கேட்டால் கண்கள் விரிய கனவு காண்கிறார்கள். இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் செய்வது. நீங்கள் எப்படி இருந்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அது பழைய விஷயம் யா, அதையா தூக்கி பிடிக்கிற அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். என்னங்க நல்லா பேசினாரா இல்லையா? இன்னும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் தாங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். ஏன்னா தலையில் ஒழுகலையே தவிர காலுக்கு கீழே தண்ணி இருக்கு. என்னங்க உண்மைதானே? ஈரத்தோடு பட்டிமன்றம் கேட்கிற ஈர நெஞ்சம் உங்களுக்கு இருக்கிறது. நிஜமாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் மொத்தம் இந்த கேமரா மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன், ஸ்டுடியோ பட்டிமன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லைன்னு வைங்க, எங்களை ஒத்தையில் விட்ட மாதிரி ஆகிடும். சொக்கலிங்க ஐயாவும் நாங்களுமா பேச வேண்டியதான், இல்லை இந்த பிள்ளைகளாம் பேசிட்டு பேசிட்டு முன்னாடி உட்காந்து கைதட்ட வேண்டியதான். அது இன்னும் நல்லா இருக்கும்ல, இவருக்கு அவங்க அவங்களுக்கு இவங்க அப்படி கைதட்டினா நல்லா இருக்கும். நான் மட்டும் கடைசி வரைக்கும் ஒத்தையில் இருக்கணும். ரொம்ப அருமையாக கம்பீரமாக பேசியிருக்கிறார். இதுக்கு பர்னார்ட் ஷா, ஓஷோ, டெய்லர் தான் என்னை சரியாக அவ்வப்போது அளவெடுக்கிறான் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் சொல்லி, 87 வயசில் ஒருத்தருக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு பேசுறதுக்கு டேட் இல்லையாம், அப்படியெல்லாம் பேச்சாளர் இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நேற்றைய நினைவுகளே அணியினுடைய நிறைவு பேச்சாளர் திருமதி முனைவர் ரேவதி அவர்கள். போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் அவர்களே, இந்த புத்தக திருவிழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த அடாது மழை பெய்தாலும் விடாது தமிழ் கேட்போம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் என்னும் அன்புக்குரிய அண்ணா சிவகுமார் ஐயா அவர்கள் வந்து பேசினார். அது ஏதோ அவர் நடிச்ச படம் மாதிரி இருக்கு. ஆமா, அன்புக்குரிய அண்ணா, அண்ணா அன்புள்ள அண்ணான்னு எடுக்க வேண்டியதான். அவர் பேச்சில் பார்த்தா அவர் கண்ட கனவு எதுவுமே நிறைவேறல, அதைத்தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கெல்லாம் ஸ்ரேயாவுக்கு அப்பாவாக நடிச்சிட்டீங்களே, வைத்தறிச்சல பாருங்க, கனவு நிறைவேறலன்னா இவ்வளவு வைத்தறிச்சல் வரும். நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கல. பாடகனாகணும்னு கனவு கண்டேன், 2 கப்பு கொடுத்து அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னையா பேச்சு, எல்லாத்துக்கும் மேல நடுவர் சீட்டுக்கே ஆசைப்பட்டிருக்காரு. நானும் நாளைக்கு இந்த இடத்துல வந்து உட்காரணும்,
அதுவும் நிராசையாய். என்னையா பேச்சு இது, ரொம்ப நிரந்தரமான சீட்டா, யாரு வேணாலும் வரலாம். இருக்கட்டும்யா, நானும் ஒரு நாள் உட்கார்வேன்னு சொல்லணும்ல. ஆனா நான் திடீர்னு வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அந்த கனவு நிறைவேறாத நிராசையில வந்து புலம்பிட்டு போயிருக்காரு சிவகுமார் சார். அதுக்கு முன்னால பேசுறாங்க பாருங்களேன், அன்பு தங்கை ஸ்ரேயா, மன்னிக்கிறோம் அச்சயா, அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப வில்லத்தனமா தெரிஞ்சது. பெரும்பாலும் அடுத்த பெண்களை பார்த்தா வில்லத்தனமா தான் தெரியும். இல்ல இல்ல இல்ல, அந்த அணிய கொஞ்சம் வில்லங்கமா தான் யோசிச்சிருக்கு. இன்னொருத்தர் வரணுமா பார்த்து பேசுங்க, அடி வாங்க தயாரா தானே இருக்கோம். அது சரி, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எப்படியோ அவங்களுக்கு எதிராக ஒரு மதுரைக்கார அடி வாங்க. நல்லா சொன்னீங்க ஐயா. ஏன் இடத்துல நீங்க நான் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதானே. நடுவர் அவர்களே, வில்லங்கமா பேசியிருக்காங்க நம்ம அட்சயா வந்து. என்னவா தம்பி என்ன சொன்னாரு, அன்னைக்கு அம்பாசிடர் கார் பின்னால ஓடியதும் நொங்கு வண்டி ஓட்டியதும் சுகம்னாரு. அதுக்கு இந்த பாப்பா என்ன சொல்றாங்க, அன்னைக்கு அருண் அண்ணா என்ன கனவு கண்டார் தெரியுமா? அவர் என்ன கனவு கண்டார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நாங்க கேப்போம்ல. பச்சி சொல்லுச்சு. பச்சி சொல்லுது. இவங்க அவரு கனவு கண்டாராம். அப்படி இல்ல, இவர் கண்ட கனவை அங்க சொல்லி இருக்காருன்னு அர்த்தம். அந்த நினைவாக சொல்லி இருக்காரு, அதனால இன்னைக்கு அந்த சகோதரி வந்து இங்க பேசிட்டு போயிருக்காங்க. உளறிட்டாரு. உளறிருப்பார். நடுவர் அவர்களே, அட்சயா பேசும் போது சொன்னாங்க, நினைவுகள் எல்லாம் மறந்து போவதுதான் வரம் அப்படின்னாங்க. அப்படியா? நினைவுகள் மறந்து போனால் அது வரமா? இல்ல, வியாதி. நினைவு பூரா மறந்து போச்சுன்னா அதுக்கு பேர் வியாதி. ஆனா கனவு இல்லைன்னா பிரச்சனை இல்ல, வர்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா நினைவுகள் மறந்து போனால் அதற்கு பெயர் நோய் என்பதை மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, நாங்க ஏன் நேற்றைய நினைவுகள் மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்றோம்னா, பொறுப்புகளோ பெரிய நிர்பந்தங்களோ இல்லாத அந்த பால்ய வயதின் நினைவுகள் இருக்கு பாருங்களேன், அது எப்போதுமே அலாதியானது. அதுதான் நேற்றைய நினைவு தரும் சுகம் என்று சொல்கின்றோம். நடுவர் அவர்களே, மலையாளத்துல ஒரு கவிஞர் சச்சிதானந்தன் என்ற அந்த படைப்பாளர் ரொம்ப அழகா சொல்லுவார், நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்க முடியாது, நாமெல்லாம் நினைவில் காடுள்ள மிருகம் என்பதை மறந்து விடாதீர்கள். நினைவு இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது, நினைத்து கொண்டேதான் இருப்போம். நடுவர் அவர்களே, கவிஞர் நா முத்துக்குமார் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், நகரம் கிராமம் நகரம் மாநகரம் அப்படின்னு ஒரு நூல். அதுல அவர் பாலியத்தில் வந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அதுல ஒரு கட்டுரை எழுதுறாருயா, சைக்கிள் ஆற்றுப்படைன்னு அதுக்கு பேர் கொடுக்கிறார். நம்ம எத்தனையோ ஆற்றுப்படை பார்த்திருப்போம், சைக்கிள் ஆற்றுப்படை. அந்த இளமை காலத்தில் அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் சுற்றுற இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கும் பாருங்க சில நினைவுகள், அதை அந்த நூல்ல அவர் பதிவு செய்யறாரு. அழகா எழுதுறாரு. இது மார்கழி மாசம் இல்லையா, மார்கழி மாதத்துல முன்னால எல்லாம் தெருவில் அடைக்க கலர் கோலம் போடுவாங்க, பெருசா பெண்கள் அழகா கோலம் போடுவாங்க. அதை நினைவுபடுத்துறாரு கவிஞர். எப்படி சொல்றாரு, ராமன் கால்பட்டு அகலிகை என்ற கல் உயிர்த்தெழுந்தது போல இந்த பெண்கள் கைப்பட்டு உயிர்த்தெழுந்தன தெருக்கள்ங்கிற. அப்படி உயிர்த்தெழுந்த தெருக்கள் என்ன கவிங்க, அழகழகான கோலங்களால் வீடு பேர் பெற்றன வீடுகள். இப்படி இந்த பெண்கள் பெருசு பெருசா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த கோலம் நல்லா கவனிச்சுட்டு கோலத்தை பாக்குறதுக்குன்னு வருவான்ல நம்ம இளைஞர்கள், சைக்கிள்ல சைக்கிள்ல வந்தவன் அழகு கோலத்தை பார்க்க, அழகு அருமை அருமை, இதுக்குதான் நீங்க நடுவரா இருக்கணுங்கிறது. வந்து நின்னுட்டு கோலம் பட்டா அழிஞ்சு போயிரும்ல, சைக்கிளை ஓட்டிட்டு போனா அந்த கோலம் அழிஞ்சிருமா. அதனால அந்த பையங்க சைக்கிளை நிறுத்தி கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருப்பான் கோலத்தை. கோலத்தை கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருந்துட்டு போகும்போது அந்த படாம அந்த சைக்கிளை கொஞ்சம் தூரம் தூக்கி அந்த பக்கம் தள்ளி விட்டு அப்புறம் போய் அப்புறம் தூக்கி இப்படியே நகட்டி நகட்டி அப்புறம் திரும்பி பாப்பானே, அப்புறமும் திரும்பி பாப்பான், அப்புறம் பாத்துருப்பான் அடுத்த கோலம் வந்துரும்ல. இது கோலமா தெரியல, அலங்கோலமா இருக்கு. நடுவர் அவர்களே, அப்படியே தாண்டி தாண்டி அவன் போயிருக்கிறான். அந்த இடத்தில் அழியவே இல்லை, அங்கே பதிந்திருந்தது சைக்கிள் தடம் மட்டுமல்ல காதல் மனமும் தான் என்று அதில் பதிவு செய்கிறார் என்றால், அந்த இளமை பருவத்தில் வந்த அந்த நிகழ்வுகள் எவ்வளவு இனிமையினையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. நடுவர் அவர்களே, நாளைய கனவுங்கிறது கற்பனை, நடக்கலாம் நடக்காம போலாம், ஆனா நேற்றைய நினைவு என்பது சத்தியமான உண்மைகள், அது மறக்க முடியாது. நம்முடைய பேச்சாளர் அருமை சகோதரர்
மறைந்த சண்முகம் அண்ணா அழகா சொல்லுவார் அடிக்கடி, நினைவுகளின் நிறம் பச்சை என்று சொல்வார். நினைவுகளுக்கு ஒரு நிறம் உண்டா, அது பச்சை. அதனால்தான் பசுமை நிறைந்த நினைவுகளே என்று கவிஞர் பாடலாக அதை பாடினார் என்றால், பசுமை நமக்கு எப்போதும் சுகத்தை தரும். நடுவர் அவர்களே, அணில எல்லாரும் அழகா சொன்னாங்க, நம்ம படிக்கிற காலத்துல போட்டோலாம் எடுத்திருப்போம் இல்லையா, கூட்டம் கூட்டமா நண்பர்களாக நின்று இப்ப டெய்லி எடுக்கிறோம். அந்த போட்டோ வாங்குறதுக்கு ஸ்டுடியோல கேமராமேன் அந்த போட்டோவை வாங்குறதுக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கிடைக்கவே கிடைக்காது. வீட்டுல போராடி அழுது அடம்பிடிச்சு அந்த 7 ரூபா 10 ரூபாய் வாங்கி ஒரு போட்டோவை வச்சு வச்சு நம்ம ஆசையா பார்த்தோம், அது நமக்கு மகிழ்ச்சியை தந்தது. இன்னைக்கு 20,000 30,000 ரூபாய் போன்ல நீங்க டெய்லி எடுக்கிற செல்ஃபியை விட அந்த 5 ரூபா 10 ரூபா போட்டோவுக்கு இருந்த மதிப்பும் அழகும் இருக்கு பாருங்க. அதைத்தான் நாங்க நேற்றைய நினைவு என்று சொல்கின்றோம். நடுவர் அவர்களே, நீங்க தான் சொன்னீங்க, பேச ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, அந்த நினைவுகளை நினைப்பது என்பது அசை போடுவது போன்றது அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான், பசு அசை போடுவது போல அப்படின்னு. பசு அந்த தீனி போடும் போது பாத்தீங்கன்னா வேக வேகமா கடிச்சு சாப்பிடும். பசுவுக்கு போடுறாங்க இல்லையா புல்லுகள்லாம் போடும் போது அது வேக வேகமா கடிச்சு சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது பசு முகம் சாதாரணமா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 11-12 மணிக்கு கீழே உட்கார்ந்து அதை அப்படியே அசை போட்டு அப்படி நுறையா தள்ளி இருக்கும்போது பாருங்க, அது கண்களை அரை கண் மூடிக்கொண்டு சுகத்தோடு அந்த அசை போடுகின்ற வேலையை பார்க்கும். எப்போதுமே கனவை விட அந்த நினைவு என்ற அசை போடுதல் சுகத்தை தருங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், காதலியே காதலியே உன்னை அணைத்துக் கொண்டிருப்பதை விட நினைத்துக் கொண்டிருப்பதில் தான் சுகமடி என்று சொன்னாருன்னா அந்த நினைவுக்கு இருக்கின்ற ஆற்றல் அப்படிப்பட்டதுன்னு நினைச்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நடுவர் அவர்களே, கல்யாணம் வருது இல்லையா, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆக வேண்டி இருக்கு. இந்த 20ல நடக்கிற கல்யாணம் இருக்கு பாருங்களேன், கல்யாணம் அது வந்து நமக்கு ஒரு பதட்டத்தை தான் கொடுக்கும். அப்படிதானே, நம்ம வாழ்க்கை எப்படி அமைய போகுதோ தெரியலையே, நம்ம போற இடம் எப்படி இருக்குமோ, வாங்கின கடன் எல்லாம் எப்படி அடைக்க போறோம். இந்த கல்யாணம் 20ல நடக்கிற கல்யாணம் பதட்டத்தை கொடுக்கும். ஆனா 60ஆம் கல்யாணம் ஒண்ணு நடக்குது பாருங்களேன், அப்ப பாட்டி தாத்தா ரெண்டு பேர் முகத்தையும் பாருங்க, மந்தகாசமான ஒரு சிரிப்பு இருக்கும். ஏன், அவங்களுக்கு அந்த பழைய முதல்ல நடந்த அந்த திருமணம் நினைவுக்கு வருது. பல்லு இருக்காது, பல்லு இருக்காது, ஆனா அந்த திருமணத்தை நினைவு வச்சு நினைச்சு பார்ப்பாங்க. எப்படியா தாத்தாவை பாட்டி இன்னும் சொல்லுறாங்க, எப்படி கல்யாணத்து அன்னைக்கு அந்த அக்னியில போடுறதுக்கு ஐயர் பொறி கையில கொடுத்தாரு, தாத்தா அக்னியில போடுறதுக்கு பதில வாயில போட்டாராம். அத பாட்டி சொல்லி காட்டி கிண்டல் பண்றாங்க, வாயில போட்டீங்களே ஐயா பதட்டத்துலன்னு. ஆமா, நான் மட்டும் என்ன நீ மட்டும் என்ன, வீட்டுக்கு முத முதல்ல புகுந்த வீட்டுக்குள்ள வலது கால எடுத்து வச்சு வான்னு சொன்னப்போ எல்லாரும் அந்த கால இந்த காலன்னு மாத்தி மாத்தி சொன்னதுல பாட்டி குழம்பி போய் ஜம்ப் பண்ணி உள்ள போயிருக்கு. அதனால பாட்டி பேரு செல்வலட்சுமி, அவர் ரொம்ப நாளா ஜம்ப் லட்சுமின்னு கூப்பிட்டுருக்காரு பாட்டி. அந்த கால கட்டத்துல நடந்த விஷயத்த அவர் பேர் என்ன, ஜம்புலிங்கம்மா ஜம்புலிங்க, அதை சொல்லி காட்டுகிறார் என்றால் அதை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகிறது. அந்த நினைவு தருகின்ற சுகம் என்பதை நாம மறந்து போய்விடக் கூடாது. நடுவர் அவர்களே அழகா சொன்னாங்க, ஞாபகங்கள் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது என்று. ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகமே குடையாகும், ஞாபகங்கள் தீ மூட்டும், ஞாபகங்களே நீர் ஊற்றும். அதனால் அந்த நினைவிலான் வரக்கூடியது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். புத்தக கண்காட்சியில எழுத்தாளர்களின் கனவு புத்தகமா இருக்குனாங்க, அது மட்டுமா இருக்கு, எவ்வளவு சுயசரிதிகள், வரலாற்று செய்திகள், கவிஞரினுடைய பழைய வாழ்க்கை வரலாறுகள், அவையெல்லாம் நினைவுகள் எல்லாம் பொக்கிஷங்களாக அங்கே இருப்பதை வாங்கி படித்துதான் நாம் வாழ்க்கைக்கான பாடங்களாக எடுத்துக்கொள்கிறோம் என்றால், நடுவர் அவர்களே, பறவைகள் தங்கள் தடயங்களே இல்லாமல் மறைந்து போகலாம், ஆனால் அவற்றின் எச்சங்கள் விழுந்த இடத்தில் மரம் உழைத்து விருட்சமாக வளர்வதை போல நம்முடைய நினைவுகளில் நம்முடைய பெரியவர்கள் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் நினைவுகள் நம் மனதில் என்றும் மறையாமல் இருக்கின்றவைதான், நமக்கு நிறைந்த மகிழ்ச்சியை தருகின்றன. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நினைவில் காடுள்ள மிருகங்களை பழக்க முடியாது அப்படின்றது ஒரு கவிதையை கொண்டு வந்து மலையாள கவிதையை நமக்கு சொன்னாங்க. நான் மவுண்ட் ரோல்ல வரும்போது நிகழ்ச்சி இருக்காதுன்னு நம்பி வந்தேன், ஏன்னா எங்க ரோடு போகுதுன்னே தெரியல, எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியல, ஒரே மழை.
இதுக்கு மத்தியில் இந்த வரைக்கும் வந்ததே புண்ணியம். அதுக்கு பெரும் காரணம் நாங்கள் இல்லை, நீங்கள் நீங்கள் மட்டும்தான். பப்பாசி ஏற்பாட்டில் இவ்வளவு யாருமே கிளம்பி போகிறவங்களை தடுத்து நிறுத்த முடியுமாங்க? ஹைவேயில் போகும்போது நம்ம காரை ஒருத்தன் பச்சை கொடி காட்டி நிறுத்துகிறான் பாருங்கள், சாப்பிட போங்கண்ணே சாப்பிட போங்கண்ணே என்ன. அது மாதிரி பட்டிமன்றத்துக்கு ஒரு பத்து பேரை நிறுத்தி பட்டிமன்றம் போங்கண்ணே பட்டிமன்றம் போங்கண்ணே சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஆர்வம் இருந்து வந்தால் தானே. இந்த நேரத்திலையும் வந்திருக்கிறீங்கன்றது இந்த பேச்சாளர்களுக்கும் தமிழுக்கும் நீங்கள் தந்த சரியான மரியாதை. நிறைய பேசிட்டாங்க, பாரதி மேடம் அடுத்து வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சும் பேசியிருக்காங்க. நானாக இருந்தால் இவ்வளோ பேசியிருக்க மாட்டேன் ஐயா, எனக்கெல்லாம் இந்த துணிச்சலே கிடையாது. உண்மையிலேயே பாரதி மேடத்தை இந்த இடத்துல ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இதே புத்தக கண்காட்சியில் அடுத்து ஒரு தனி உரை வேறு இருக்குது அவங்களுக்கு, 17ஆம் தேதியாம்மா 12ஆம் தேதி ஒரு தனி உரை நிகழ்த்துகிற ஒரு தகைமை வாய்ந்த ஒரு பேச்சாளர் பட்டிமன்றத்துக்கு வர்றாங்கன்றது பெருந்தன்மை, பாராட்டுக்குரிய விஷயம். அதனால் அன்னைக்கு மழை இருக்காதுன்னு நம்புகிறேன். அப்படி இது ஒரு நாடக கனவு தானே, அப்படி மழை இருந்தாலும் நீங்கள்லாரும் வந்துருங்க. ஒரு 10 பேர் தான் ஏன் கை தட்டுறீங்க? நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர்.